ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமீபியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகிற மேட்சோட ஐந்து கிராண்ட் லீக் டீமு பிளேயரோட ஸ்டாட்சு பிச்சு ரிப்போர்ட்டு மற்றும் எல்லா டிப்ஸும் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே டைரெக்டாக ஸ்டாட்ச் வந்து பார்த்துடலாம் பிச் ரிப்போர்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த பிச்சு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கப்போகுது முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது நமீபியா இங்கிலாந்து இப்போ தான் மோதுகிறாங்க இங்கிலாந்து வந்து வெயிட் டீமில் இருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இந்த கிரவுண்ட் அளவுக்கு தொண்ணூற்றி நாலு ரன்கள் வரைக்கும் அடிக்கப்படலாம் விக்கெட் ஆன் திஸ் பிட்ச ரீசண்டாக பார்க்க போனால் இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மட்டும் நாற்பத்தி ஐந்து விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு ஸ்பின் பவுலர்ஸுக்கு அறுபத்தி ஒரு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு ரீசெண்டாக நடந்த மூணு மேட்ச்சில் இந்த கிரவுண்ட் பொறுத்தளவுக்கு சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் வின் பொறுத்தளவுக்கு எந்த டீம் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிறாங்களோ அந்த டீமை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து பட் இங்கிலாந்து தான் வின் பண்ணுவாங்க ஸோ ப்ரெடிக்ட் படி பார்க்கலாம் சரிங்களா ஒன் வின் பொறுத்தளவுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மட்டும் போய் பல லட்சங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும் டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கோம் டவுன்லோடு பண்ணி இன்றைக்கி உங்கள் வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள் டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் கொடுத்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்து விடும் நான் பிளேயர்ஸோட ஸ்டாட்சு வந்து பார்க்கலாம் ஜெட்டு க்ரீனு கிரீன் பொறுத்தளவுக்கு கடைசி ஐந்து மேட்ச்சில் அதிகபட்ச ஸ்கோராக இருபத்தி எட்டு ரன்கள் தான் அடிச்சிருக்கிறாரு கடைசியாக அஞ்சு மேட்சில் ப்ளஸ் பண்ணால் வெறும் நாற்பத்தி ஒரு ரன்கள் தான் க்ரீன் வந்து அடிச்சிருக்கிறாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அடுத்ததாக ஜீன் பேர் குய்சி வந்து குட்சி வந்து பார்க்குறோம் ஸோ இவர் வந்து கடைசி ஐந்து மேட்சில் அதிகபட்சமாக எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்கிறாரு லாஸ்ட் மேட்ச்சை டக் அவுட் ஆயிருக்கிறாரு மொத்த ஸ்கோர்னு கடைசி ஐந்து மேட்சில் நூற்றி பதினாலு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு இவரை பொறுத்தளவுக்கு இந்த டீம் நம்பீபியாவோட ஒரு மஸ்ட் பிக் பிளேயர்னு சொல்லலாம் பேட்டிங் சைடு அடுத்ததாக எம் குரூகர் வந்து பார்க்குறோம் கடைசி ஐந்து மேட்ச் பொறுத்தளவுக்கு நாற்பத்தி ஐந்து மட்டும்தான் அதிகபட்சமாக அடிச்சிருக்கிறாரு மொத்த ஸ்கோராக ஐம்பத்தி மூணு ரன்கள் தான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு அதிகமாக சிங்கிள் டிஜிட்டில் அவுட்டாக இருக்கிறாரு ரெண்டு ரன் ஒரு ரன் மூணு ரன் அப்படின்னு சொல்லி குரூகர் ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரா பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக நம்ம வந்து ஜொனேட் ஸ்மித் வந்து பார்க்குறோம் ஸ்மித் பொறுத்தளவுக்கு கடைசி ஐந்து மேட்சில் ஐம்பது ஒரே ஒரு ஐம்பது அதிகபட்சமாக வந்திருக்கு மொத்த ஸ்கோரில் தொண்ணூற்றி ஒரு ரன்கள் தான் அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது எப்போவாச்சும் தான் அடிக்கிறார் ஸ்மித்து சரிங்களா ஸோ இவரையுமே ரிஸ்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் டெவின் வந்து பார்க்குறோம் கடைசி ஐந்து மேட்ச் பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தான் அடிச்சிருக்கிறாரு மொத்த ஸ்கோர் எழுபத்தி இரண்டு ரன்கள் தான் வந்திருக்கு என் டெவின் கிட்டே டெவின் பொறுத்தளவுக்கு அவரோட ஆவரேஜ் இருபதாவது தான் இருக்குது எப்போவாச்சும் இப்போ ஒரு பத்து டீம் நம்ம வந்து பிக் பண்ணுறோம்னா ஒரு ஒரு டீமில் வந்து வாய்ப்புகள் என் டிவின்னுக்கு கொடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக எராஸ்மஸ் பார்க்குறோம் எராஸ்மஸ் பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தாறு மொத்த ஸ்கோரில் நூற்றி எழுவது ரன்கள் அடிச்சிருக்கிறாரு இவர் தான் இப்போதைக்கு ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராக இந்த டீமுக்காக இருக்கிறாரு அதே போல் பவுலிங் வந்து பார்க்கலாம் ஒரு ஓவர் போட்டு ஜீரோ விக்கெட்டுகள் லாஸ்ட் மேட்ச் அப்புறம் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டுகள் வந்திருக்கு மறுபடியும் இன்னொரு மேட்சில் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் அதாவது பவுலிங் போட்டு கண்டிப்பாக விக்கெட்டுகள் கிடைக்கிது லாஸ்ட் மேட்ச் ஸோ எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு ஸோ என்னை கேட்டால் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் இவர் எடுக்காமல் நீங்கள் டீமை போடக்கூடாது சரிங்களா டேவிட் வைஸ் வந்து பார்க்குறோம் வயஸ் பொறுத்தளவுக்கு கடைசி ஐந்து மேட்சில் அதிகபட்ச ஸ்கோராக பெரும் பதினாலு தான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு மொத்த ஸ்கோர் இருபத்தி ஐந்து தான் பேட்டிங் வந்து சொல்கிற மாதிரி இல்லை ரீசண்டாக பவுலிங் வந்து பார்க்கலாம் லாஸ்ட்டு மேட்ச் ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் அப்புறம் நாலு ஓவர் போட்டு விக்கெட் வரல இன்னொரு மேட்ச் நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மூணு ஓவர் போட்டு விக்கெட் வரல மொத்த விக்கெட்ஸ்ன்னு பார்க்கும் போது கடைசி ஐந்து மேட்சுக்கு ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாரு டக்குன்னு எடுத்தால் ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுக்கிறாரு அந்த ஒரு ரீசன் நம்ம வந்து டேவிட் வைஸை பிக் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஜே ஃப்ரை லிங்க் வந்து அடுத்து பார்க்குறோம் வச்ச ஸ்கோராக நாற்பத்தி ஐந்து தான் அடிச்சிருக்கிறாரு மொத்த ஸ்கோர் எண்பத்தி ஆறு ஓவர் ஓவரே வந்து போடலை ஆல்ரௌண்டர் தான் பட் ஓவர் எதுவும் போடல விக்கெட் எதுவும் கிடைக்கல இவர் என்கிட்ட திடீர்னு ஒரு ஒரு ட்ரம் கார்ட் பிளேயரில் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஜே லிங்க் சரிங்களா டி லுங்கா மேனி வந்து பார்க்குறோம் ஸோ இவர் இன்னைக்கு விளையாடுவாரான்னு தெரியலை பட் பார்க்கலாம் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது சரி ஓகே இவரோட பவுலிங் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணதில் ஒரு விக்கெட்டுகள் அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் இல்லை அப்புறம் மூணு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் அப்போ நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் ரெண்டு ஓவர் போட்டு விக்கெட் இல்லை மொத்த விக்கெட்டில் மூணு தான் வந்திருக்கு டி லுங்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் மேபி இன்றைக்கி இவர் வந்து வேற ஒரு பிளேயரோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பி கோல்ஸ் வந்து பார்க்குறோம் கடைசி ஐந்து மேட்ச் பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச் வந்து பவுலிங் போடலை ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் மறுபடியும் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் நாலு ஓவர் போட்டு நாலு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மொத்த விக்கெட்டுக்கெல்லாம் ஏழு விக்கெட்டுகள் வந்திருக்கு இவர் வந்து ஒரு திறமையான ஒரு பவுலர் தான் கண்டிப்பாக நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம் ஜே பிராசல் வந்து பார்க்குறோம் பிராசல் பொறுத்தளவுக்கு கடைசி ஐந்து மேட்சில் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் வரல அதுக்கு முந்தின மேட்ச் மூணு ஓவர் போட்டும் ஒரே ஒரு விக்கெட் தான் கிடச்சிது அதுக்கு முந்தின மேட்ச் ரெண்டு ஓவர் போட்டு விக்கெட் வரல அப்புறம் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மூணு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் ஸோ எடுத்தால் ஒரே ஒரு விக்கெட்டுகள் மட்டும்தான் வருது ஜே பிராசல் பொறுத்தளவுக்கு எனி ஒன் டீமில் பயன்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து அடுத்ததாக பார்க்குறோம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் ஸ்டாட்ச் தேவைப்பட்டால் நம்ம வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராண்ட் லீக் டீம் பிக் பண்ணுறதுக்கு சரிங்களா பட்லர் கடைசி ஐந்து மேட்ச் பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக எண்பத்தி நாலு முப்பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்கிறாரு மொத்த ஸ்கோர் இரநூத்தி பத்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரில் எடுத்துக்கலாம் கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பி சால்ட் பி சால்ட்டு கடைசி ஐந்து மேட்சில் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து வந்திருக்கு மொத்த ஸ்கோரில் நூற்றி பதிமூணு ரன்கள் அடித்து வச்சுருக்கிறாரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரில் பி சால்ட் இருக்காரு ஜே பேஸ்டோ பேஸ்டோ பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று மொத்த ஸ்கோரில் எழுபத்தி எட்டு ரன்கள் தான் வந்திருக்கு ரீசெண்ட் மேட்சஸில் அவுட் ஆஃப் ஃபார்ம்னே சொல்லலாம் பேஸ்டோ ஸோ அதனால் லோ பிக்கிங் பர்சன்டேஜெலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஒருவேளை டுடே ஒரு ஃபார்முக்கு வந்தால் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஒரு ரிஸ்க் எடுக்கிற நண்பர்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹெச் ப்ரூக்கு கடைசியாக ஐந்து மேட்சில் அதிக வச்ச ஸ்கோர் இருபது தான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு நாற்பத்தி ஐந்து மொத்தம் ஸ்கோர் டிசப்பாயின்மெண்ட்டு தான் லோவர் ஆர்டர் தான் பட் பார்க்கலாம் ப்ரூக் எனி ஒன் டீமில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம் சரிங்களா மொயின் அலி வந்து பார்க்குறோம் கடைசி ஐந்து மேட்ச்சில் வந்து அதிகபட்ச ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து ஒரு மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல மொத்த ஸ்கோரில் தொண்ணூற்றி ஐந்து ரன்களை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு விக்கெட்டுக்கென்னு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் அப்புறம் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் ரெண்டு மேட்ச் வந்து ஓவர் போடலை மொத்த விக்கெட்டுக்களை நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாரு ஒரு ட்ரம் கார்ட் பிளேயரெலாம் மொயின் அலியை நம்ம தேர்வு பண்ணலாம் வெரி ஜாக்ஸ் கடைசி ஐந்து மேட்ச் அளவுக்கு ஜாக்ஸ் வந்து நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு தான் அதிகபட்சமாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு மொத்த ஸ்கோரில் நூற்றி மூணு ரன்கள் அடித்து வச்சுருக்கிறாரு பவுலிங்குன்னு பார்க்கும்போது ஒரு சில மேட்ச்சை ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு பட் விக்கெட்டுகளும் கிடைக்கல வில் ஜாக்ஸு ஒரு ட்ரம் கார்ட் பிக் பிளேயரில் கொண்டு போகலாம் லிவிங்ஸ்டோன் கடைசி ஐந்து மேட்ச் பொறுத்தளவுக்கு பதினஞ்சு அப்புறம் ரெண்டு ஜீரோ ஆறு மொத்த ஸ்கோர் இருபத்தி மூணு சொல்கிற மாதிரி பேட்டிங்கில் ஒன்றும் விஷயம் இல்லை அதே போல் விக்கெட்டுகள்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டுகள் அப்புறம் வந்து மூணு ஓவர் போட்டு இரண்டு விக்கெட்டுகள் ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டு மூணு ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் வரலை நாலு ஓவர் போட்டு அப்புறம் ரெண்டு விக்கெட்டு மொத்த விக்கெட்டுகள் ஆறு விக்கெட்டுகள் ரீசெண்டாக கைப்பற்றி வச்சிருக்காரு விக்கெட்டுகள் லிவிங் லிவிங்ஸ்டோனுக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால் ஸ்டோனை தேர்வு பண்ணலாம் சரிங்களா ஆடியல் ரசீடு கடைசி ஐந்து மேட்ச் அளவுக்கு லாஸ்ட்டு மேட்ச் நாலு விக்கெட்டுகள் நாலு ஓவர் போட்டு அப்புறம் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டுகள் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டுகள் மூணு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மூணு ஓவர் போட்டு விக்கெட் வரல மொத்த விக்கெட்டுகள் கடைசி ஐந்து மேட்சில் பார்க்கும்போது எட்டு விக்கெட்டுகள் சிறந்த தேர்வாளராக இருப்பார் கேப்டனுக்கும் சரிங்களா டூ டூப்ளே வந்து அடுத்து வந்து பார்க்குறோம் கடைசி ஐந்து மேட்சில் லாஸ்ட் மேட்ச் மூணு ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் கிடைக்கல அப்புறம் நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மூணு ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் வரல நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டு மொத்த விக்கெட்டுகள் ஆறு விக்கெட்டுகள் சிறந்த தேர்வாக இருப்பார் ஆர் டூ ப்ளே ஜோப்ரா ஆர்ச்சர் நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மறுபடியும் நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டுகள் நாலு ஓவர் போட்டு விக்கெட் வரல மொத்த விக்கெட்டுகள் ஏழு ஒரு மேட்ச் மட்டும்தான் விக்கெட் வரல அப்புறம் வந்து மூணு விக்கெட் எடுத்துக்கிற எடுத்துருக்கிறார் அதிகபட்சமாக சரிங்களா சிறந்த தேர்வு ஜோப்ரா ஆர்ச்சர் கேப்டனே பதிவு பண்ணலாம் மார்க் உட்டு மூணு ஓவர் போட்டு மூணு விக்கெட் அப்புறம் வந்து மூணு ஓவர் போட்டு விக்கெட் எதுவும் கிடைக்கல நாலு ஓவர் போட்டு அப்புறம் ரெண்டு விக்கெட் ஒரு ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மூணு ஓவர் போட்டு மூன்று விக்கெட் மொத்த விக்கெட்டுகளை ஒன்பது விக்கெட்டுகள் பதிவு பண்ணி வச்சுருக்காரு மார்க் விட்டு லீடிங் விக்கெட் டேக்கராக ரீசண்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு சரிங்களா இங்கிலாந்து பொறுத்தளவுக்கு மார்க்வுட் ஒரு டிஃபால்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஒரு கேப்டன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க் வுட்டை சரிங்களா நான் கொண்டு வந்திருக்க ஐந்து லீக் டீம் பார்க்கலாம் டீம் நம்பர் ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமில் நமீபியா வின் பண்ணுவாங்களா இங்கிலாந்து வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போது பல லட்சங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும் டவுன்லோட் லிங்க்கு டெலகிராமில் கொடுத்துருக்கேன் ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒரு ஆவரேஜாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம்பது பேர்தால ஒரு லட்ச ரூபா டெய்லி அசால்ட்டாக வின் பண்ணுறாங்க ஒரு மேட்ச்சில் மட்டும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களோட வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டவுன்லோட லிங்க் டெலிகிராமில் இருக்குது சரி ஓகே ஜோஸ் பட்லர் எடுத்துருக்கோம் சால்ட் எடுத்துருக்கோம் ஜாக்ஸ் எடுத்துருக்கோம் டேவிட் வேஸ் எடுத்துருக்கோம் ஜி மேர்வே ஹாஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் ஆடியல் ரசீடு கேப்டன் டூ பிளே எடுத்துருக்கோம் மார்க் உட் வைஸ் கேப்டன் ஜோப்ரா ஆர்ச்சர் பி ஸ்காலிச் வச்சுருக்கோம் ஜே பிராசல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் ஆடியல் ரசீடு மார்க் உட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர்கிட்ட மாத்திரை இருந்தால் தைரியமாக மாற்றிக்கலாம் டூப்ளே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஜோப்ரா ஆர்ச்சர் கேப்டனுக்கு நான் வந்து இந்த டீமை போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா டீம் நம்பர் இரண்டில் பட்லர் சால்ட் எடுத்துருக்கோம் பேஸ்டோ டேவிட் வேஸ் வந்து வைஸ் கேப்டன் ஜி மேர்வே ராஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆடில் ரசிக் டூப்ளே மார்க் விட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் எடுத்துருக்கோம் பி ஸ்காட்ஸ் அண்ட் ஆர் ட்ரம்ப்ளிமேன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த டீமில் எக்ஸ்ட்ரா வேறு யார்கிட்ட ப்ரோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம வந்து ஆர் ட்ரம்ப்ளிமேன்ட்ட கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து தேர்வு பண்ணலாம் ஸோ இல்லையா மார்க் உட்டு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் இந்த டீம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் டீம் நம்பர் மூன்றில் சால்ட் எடுத்துருக்கோம் ஜாக்ஸ் வந்து வைஸ் கேப்டன் டேவிட் வீஸ் மொய்னலி ஜி மேர்வே ராஸ்மஸ் ரசீடு டூ பிளே மார்க் குட் கேப்டன் போட்டிருக்கோம் ஜோப்ரா ஆர்ச்சர் பிஸ் கால்ஸ் ஜே பிராசில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த டீம் மாற்று ஆப்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது ஆடியல் ரசீடு வந்து கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஜோப்ரா ஆர்ச்சர் கேப்டன் ட்ரை பண்ணலாம் பி சால்ட் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டீம் நம்பர் நாலு பட்லர் சால்ட் எடுத்துட்டோம் ஜே ஸ்மிட்டை எடுத்துருக்கோம் டேவிட் வேஸ் ஜி மெர்வி ராஸ்மோஸ் எடுத்துருக்கோம் ஆடியல் ரசீடு டூப்ளே வைஸ் கேப்டன் வுட் எடுத்துருக்கோம் ஆர்ச்சர் கேப்டன் டிரம்ப்ளி மேன் எடுத்துருக்கோம் ஜே பிராசல் எடுத்துருக்கோம் முக்கியமாக உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி டீம் வாங்கிக்கலாம் நிறைய பேரை லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த டீம் பொறுத்தளவுக்கு மாற்று கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் மார்க் உட் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆடில் ரசீட் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா டீம் நம்பர் அஞ்சு வந்து பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க டீம் நம்பர் அஞ்சில் பட்லர் வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம் ஜாக்ஸ் எடுத்துருக்கோம் டேவிட் வைஸ் ஜி மெர்வி ராஸ் மோஸ் எடுத்திருக்கோம் ஆடியல் ராசிட் கேப்டன் டூ ப்ளே உட்டு ஆர்ச்சர் எடுத்திருக்கோம் பீஸ் கால்ஸ் ட்ரம்ப்ளி மேன் ஆண்டு ஜே பிராசில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் கேப்டன் வந்து எக்ஸ்ட்ரா அடுத்த பிளேயர்னு பார்த்தா மார்க் உட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் கேப்டன் நம்ம வந்து போகலாம் அதே போல் வித் ஜாக்ஸ் இருக்கார் ஜாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு இதில் பேஸ்டோ உள்ளே கொண்டு வந்து கூட நீங்கள் ஒரு விசி ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் சரிங்களா ஸோ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட்லிக்கு அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பர்சனல் டீம் கூட டெலிகிராமில் என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நண்பர்களை மீண்டும் ஒரு அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை தமிழ் பாலா